ஏழாம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது இயல் மூன்றில் இடம்பெற்றுள்ள கட்டுரை பகுதி. என்ன பகுதி? கட்டுரை பகுதியை தான் பார்க்க போகிறோம். இயல் ஒன்று, இயல் இரண்டு ஆகியவற்றில் இடம்பெற்றுள்ள கட்டுரை கடிதம் பகுதிகளை வந்து நீங்கள் எழுதியிருப்பீங்க. இது இயல் மூன்றில் உள்ள கட்டுரை. என்ன தலைப்பு அப்படின்னா, நான் விரும்பும் தலைவர். அதாவது நீங்கள் எந்த தலைவரை எந்த விரும்புகிறீங்களோ, அதாவது எந்த தலைவர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ, எந்த தலைவர் மீது அதிக ஈடுபாடு இருக்கோ, இவருடைய தொண்டு, இவருடைய போராட்டங்கள், இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் விரும்பக்கூடிய தலைவராக இவரை நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சொல்லுவோம், பாரதியார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, அவருடைய கவிதைகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் பாரதியாரை பிடிக்கும். இன்னொன்று, நம்ம இப்போ நடிகர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த நடிகரை எனக்கு பிடிக்கும், காரணம் என்ன அப்படின்னா, அவர் நடிக்கிறது எனக்கு பிடிக்கும், இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம நாட்டுக்காக உழைத்த தலைவர்கள் எண்ணற்றோர் உள்ளனர். அதில் வந்து நீங்கள் விரும்பக்கூடிய தலைவர் யார் அப்படின்ற பகுதி தான். என்ன தலைப்பில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் விரும்பும் தலைவர். நான் வந்து இந்த தலைவரை வந்து விரும்புகிறேன். என்ன காரணத்தினால இவருடைய இந்த தலைவருடைய கொள்கைகள் வந்து எனக்கு என்னை வந்து கவர்ந்துச்சு அப்படின் தான் அந்த தலைப்பில் இந்த கட்டுரையை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நான் வந்து நீங்கள் விரும்பக்கூடிய தலைவராக யார் வந்து நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னா, சர்தார் வல்லபாய் படேல் அவர்களுடைய பிறப்பு, இளமை பருவம், அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம், அவருக்கு ஏன் வந்து சர்தார் அப்படின்னு பட்டம் வந்தது, இரும்பு மனிதர் ஏன் அப்படின்னு சொன்னாங்க அவரை, இந்த மாதிரி அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அவரை பற்றிய தகவல்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த நான் விரும்பும் தலைவர் அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய தலைவரை பற்றி, சர்தார் வல்லபாய் படேலை பற்றி. இதை வந்து வாசிக்கிட்டே உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நான் விரும்பும் தலைவர், இதை வந்து நம்ம கற்ற நோட்டில் எழுத போகிறோம். மிஸ் பாடமாக நடத்துகிறனால, வீடியோவாக எடுக்கிறனால நம்ம வந்து இதை எழுத வேண்டாம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. இதை நான் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு நான் அனுப்பி விடுவேன். அதை பார்த்து நீங்கள் உங்களுடைய தமிழ் ஏட்லையும் கட்டுரை ஏட்லையும் நீங்கள் எழுதிடணும். கட்டுரை ஏட்டில் இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய கட்டுரை, இயல் ரெண்டில் இருக்கக்கூடிய கடிதம், அடுத்தது இயல் மூன்றில் உள்ள இந்த நான்கும் தலைவர் கட்டுரை, இந்த மூணையும் நீங்கள் உங்களுடைய தமிழ் ஏட்லையும் எழுதியிருக்கணும், கட்டுரை நோட்லையும் எழுதியிருக்கணும். சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். எப்போவும் போல் நம்ம தலைப்பு, நான் விரும்பும் தலைவர், குறிப்பு சட்டகம், முன்னுரை, பிறப்பும் இளமையும், காந்தியடிகளை சந்தித்தல், சர்தார், இரும்பு மனிதர், மறைவு, முடிவுரை. ஒரு கட்டுரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முன்னுரை இருக்கணும், முடிவுரை இருக்கணும். இதற்கு இடைப்பட்ட பகுதி நம்ம யாரை பற்றி சொல்கிறோமோ அதெல்லாம் வந்து உபதலைப்புகளாக வந்துடணும். உபதலைப்புகள் சைடு ஹெட்டிங், அதுதான் எனது உபதலைப்புகளாக வந்துடணும். இப்போ நம்ம வந்து வல்லபாய் பட்டேலுடைய பிறப்பை பற்றி சொல்ல போகிறனால அது வந்து எனது உபதலைப்பாக நாம் பயன்படுத்துகிறோம். அவருடைய பிறப்பு, அவருடைய இளமை பருவம், இதெல்லாம். அடுத்தது இவர் வந்து இவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம், அதாவது காந்தியடிகளை சந்தித்த பிறகுதான் இவருக்கு அரசியல் ஈடுபாடுன்றது வந்திருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டதா இவர் வந்து சொல்கிறார். அடுத்தது சர்தார் அப்படின்னா இவருக்கு அது ஏன் இந்த பட்ட பெயர் கிடைச்சது. அதே போல் இரும்பு மனிதர் அப்படின்ற பெயர், இவர் எதற்காக எந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டனால இவருக்கு இந்த பட்டத்தை கொடுத்தாங்க. அடுத்தது இவருடைய மறைவு, இவர் எப்போ மறைஞ்சார், இந்த மாதிரி தகவல்களை தான். எப்போவுமே ஒரு கட்டுரை பகுதியில் தலைப்பு இருக்கணும். குறிப்பு சட்டகம்னா ஒரு பெட்டி, இந்த பெட்டிக்குள்ளே இந்தந்த தகவல்கள்லாம் வந்து இருக்குது, அதை ஒன்று ஒன்றா எடுத்து நாம் படித்து தனித்தனியாக தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, இப்போ முன்னுரை பகுதி பார்க்கலாம்.
முன்னுரையில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நான் விரும்பும் தலைவர் சர்தார் வல்லபாய் படேல். முதல்ல தலைப்பில் பார்த்துக்கோங்க, நான் விரும்பும் தலைவர் மட்டும்தான் சொல்லியிருக்கேன், யாரை பற்றி சொல்கிறோன்றது கீழே தான் வரணும். அப்போ முன்னுரையில் தான் நாம் இதுக்குரிய விளக்கத்தை நம்ம கொடுக்க முடியும். நான் விரும்பும் தலைவர் சர்தார் வல்லபாய் படேல். ஏன், என்ன காரணத்தினால இந்த தலைவரை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு? இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படுபவர். உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 என்று பாரதியார் கூறிய தொடர் இவருக்கே பொருந்தும். தன்னலமற்ற தொண்டு, கடமை உணர்வு, துணிவு ஆகிய பண்புகளை கொண்டு திகழ்ந்தவர் என்பதால் நான் விரும்பும் தலைவர் இவர் என எழுதுகிறேன். இதில் சொல்லப்படாத தகவல் என்ன அப்படின்னா, இவர் வந்து இவருக்கு வந்து குஜராத்தில் பின்னாடி அந்த செய்தியும் வருது, குஜராத்தில் இவருக்கு வந்து ஒரு பெரிய சிலை நிறுவியிருக்காங்க, அந்த தகவலும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். சரி, அடுத்தது பார்க்கலாம். இவர் வந்து இரும்பு மனிதர் அப்படின்னு போற்றப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் பாரதியார் கூறிய தொடருக்கு ஏற்ப இவர் உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, எப்படி வந்து அதாவது இளைஞர்களை வந்து நம்முடைய போராட்டத்திற்காக மக்களை வந்து என்ன பண்ணுறாரு, அழைக்கிறார். அந்த பாரதியார் கூற்றுக்கு இணங்க யாரெல்லாம் வந்து உறுதியான மனதுடன் இருக்கின்றனரோ அவர்களெல்லாம் போராட்டத்தில் கலந்து கொள்ளலாம் அப்படின்ற தொடருக்கு பொருந்தது போல உறுதி கொண்ட உள்ளமுடையவராக திகழ்ந்தவர் யார், சர்தார் வல்லபாய் படேல். தன்னலமற்ற தொண்டு, கடமை உணர்வு, துணிவு ஆகிய பண்புகளை கொண்டு திகழ்ந்தவர் என்பதால் இவர்தான் நான் விரும்பக்கூடிய தலைவர் என எழுதுகிறேன். அடுத்தது இவருடைய பிறப்பும் இளமையும். வல்லபாய் படேல் குஜராத்தில் உள்ள நாடியாடு என்னும் சிற்றூரில் 31/10/1875 பிறந்தார். இங்கே குஜராத்தில் உள்ள நாடியாடு என்னும் சிற்றூரில் இவருடைய தந்தை ஜாடுவர் பாய் படேல், தாயார் இலாத் பாய். சர்தார் வல்லபாய் படேல் மெட்ரிகுலேஷன் தேர்வில் வெற்றி பெற்று வழக்கறிஞர் ஆனார். அப்பொழுது வழக்கறிஞர் பட்டத்திற்கு படிக்கணும் அப்படின்னா பாரிஸ்டர் பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் வழக்கறிஞர். இப்போ வந்து நம்ம பிஎல் எம்எல் சொல்கிறோம் இல்லையா, அப்போ வந்து பாரிஸ்டர் அப்படின்ற ஒரு பட்டம். இந்த தேர்வில் வெற்றி பெற்றால் வழக்கறிஞர் ஆயிடலாம், அந்த பட்டத்துக்கு பேர் பாரிஸ்டர் பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்தது காந்தியடிகளை சந்தித்தல் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம் எது அப்படின்னா, இவர் காந்தியடிகளை சந்திக்கிறது தான். எப்போ சந்திக்கிறார் அப்படின்னா, 1917 படேலின் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்பட்டது. காரணம் என்னவெனில், அவர் காந்தியடிகளை சந்தித்ததே ஆகும். ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னோம் இல்லையா, என்ன காரணத்தினால ஏற்பட்டது, காந்தியடிகளை சந்தித்ததுனால அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது. படேல் தேசபக்தரானார். சிலர் காந்தியடிகளோடு சேர்ந்து போராடணுன்ற எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. நம்ம தேசத்தின் மேலே பற்று கொண்டவராக அவர் மாறிட்டார். எளிய வாழ்க்கையை மேற்கொண்டார், மிக எளிமையாக வாழ்ந்திருக்கார். இந்த எளிமை அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்களுக்கு இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த குழந்தைகளுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாமல் இருக்கு. ஆடம்பரமாக செலவு செய்யாதது, அது என்ன ஆடம்பரம், நான் இப்போ சாதாரண வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு சிறு நிகழ்வு உடனே போய் நம்ம வந்து ஆடம்பரமாக ட்ரெஸ் எடுக்கிறோம், நிறைய செலவு பண்ணுறோம், அதாவது பர்த்டே பார்ட்டின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணுறோம். ஒரு கல்யாணத்துக்கு ஆகக்கூடிய செலவு நிறைய பேர் அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஏற்பாடு பண்ணி அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ ஆடம்பரமாக செய்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லாத செலவு தான். முதல்ல தீபாவளிக்கு மட்டுமே ஆடைகள்லாம் எடுத்துகிட்ருந்தோம்,
ஏதாவது ஒரு விசேஷ நாள், தீபாவளி, பொங்கல், அந்த மாதிரி. இப்போ என்ன செய்கிறோம், வாரம் வாரம் ஒரு புது ட்ரெஸ்ஸு. நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டே இருக்கோம். அதாவது என்னென்னா இரு, அதாவது இது தேவையில்லை, வேண்டாம், நமக்கு இந்த பொருள் போதும் அப்படின்ற எண்ணம் வந்து இப்போ மக்களிடையே வர்றது கிடையாது. இது அழகாக இருக்கா, இதையும் வாங்கிக்கலாம், அது அழகாக இருக்கா, அந்த பொருளையும் வாங்கிக்கலாம். அப்போ இதுதான் ஆடம்பரமான வாழ்க்கை. வசதிகள் இருந்தாலும் அந்த வசதிகளை வந்து நம்ம வந்து காசு இருக்குது அதனால் நான் வாங்குகிறேன் அப்படின்றது இல்லாமல், நம்ம வந்து ஒரு சிம்பிளாக எளிமையாக இருக்கிறது நல்ல, தேவையில்லாத செலவுகளை வந்து தவிர்க்கலாம். ஒரு வாட்ச் இருக்கா, ஓகே போதும், அந்த ஒரே ஒரு வாட்ச் நமக்கு போதும். அது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை என்ன செய்யலாம், நம்ம தூக்கி போட்டுட்டு வேறு வாட்ச் வாங்கி கட்டிக்கலாம். ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்க வாரத்துக்கு மூணு வாட்ச், நாலு வாட்ச், அதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டு ஏகப்பட்ட பேனா வச்சிருந்தான். என்னடா இவ்வளோ பேனா வச்சுருக்கேன் அப்படின்னா, ஆமாம் மிஸ் நான் பேனா அடிக்கடி வாங்குவேன், ஏன் எல்லா பேனாவுமே நல்லா தானடா எழுதுது, எல்லாமே நல்லா தான் மிஸ் எழுதும், நான் வாரத்துக்கு ஒரு பேனா வாங்குவேன். அப்படின் யோசிச்சு பாருங்கள், பேனாவே வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்க குழந்தைங்களும் இருக்காங்க. அவன் வாரத்துக்கு ஒரு பேனா, அவங்க அப்பா பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஓகே இருக்க வேண்டியதுதான். ஆனால் வாரத்துக்கு ஒரு புது பேனா அப்படின்றதெல்லாம் தேவையில்லாத வீண் செலவு. இப்போ இந்த மாதிரி இல்லாமல் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல். பீகாரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உண்டாகிய இடர்களை நீக்க மேற்கொண்ட முயற்சி அவரது புகழை மேம்படுத்தின. அது பீகாரில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு, அப்போ அந்த சமயத்தில் இவர் வந்து நிறைய உதவிகள் செஞ்சுருக்கார் மக்களுக்கு, அதன் மூலமாக இவருக்கு அந்த நிகழ்வு இவருக்கு புகழை தேடித்தந்தது. சர்தார் பர்தோனி சத்தியாகிரகம் இந்திய விடுதலை போருக்கு அடிப்படையாகும். வரிகுடா இயக்கத்தை முன்னின்று நடத்தியவர் பட்டேல். இதனால் காந்தியடிகள் பட்டேலை சர்தார், இந்த சர்தார் அப்படின்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னா படை தலைவர் அப்படின்ற பொருள் கூறி பாராட்டினார். யார் சொல்லியிருக்காங்க, காந்தியடிகள் தான் சர்தார், அதாவது பட்டேலை, வல்லபாய் பட்டேலை எப்படி சொல்லியிருக்காரு, சர்தார் அப்படின்னு ஒரு முன்னாடி ஒரு பட்டப்பேர் செய்திருக்காரு, அதுக்கு பேர் என்ன சர்தார்னா படைத்தலைவர் அப்படின்ற பொருள். சர்தார்னா என்ன பொருள், படைத்தலைவர், படைகளை தலைமை தாங்கக்கூடிய பண்புள்ளவர் அப்படின்ற பொருளில் படைத்தலைவர் அப்படின்ற பட்டத்தை காந்தியடிகள் கொடுத்துருக்காரு. இவரை இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லுவோம். விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் துணை தலைமை அமைச்சராகவும் உள்துறை அமைச்சராகவும் பட்டேல் பணி செய்தார். அது நம்முடைய நாடு விடுதலை பெற்ற பின் இந்தியாவினுடைய முதல் துணை தலைமை அமைச்சராகவும் உள்துறை அமைச்சராகவும் பணியாற்றியிருக்கார். குஜராத் மாநிலத்தின் ஜுனாகட் சமஸ்தானமும் ஹைதராபாத் நிஜாமும் இந்தியாவுடன் சேர மறுத்தபோது உறுதியான நடவடிக்கை எடுத்து இந்தியாவின் இரும்பு மனிதர் என புகழப்பட்டார். அவருடைய மறைவு பார்க்குறப்போ இடைவிடாத பணிகளால் பட்டேலது உடல்நலம் குன்றியது. 15/12/1950 பட்டேல் இறந்தார். அடுத்தது முடிவுரை, பட்டேல் இன்றும் நம் நெஞ்சங்களில் வாழ்கிறார், நாட்டுக்கு தொண்டு செய்வோர் சாவதில்லை எனும் வாக்கிற்கு இணங்க இன்றைக்கும் அவரை பற்றி நாம் பேசிகிட்ருக்கோம். இவர் நினைவாக குஜராத்தில் 182 மீட்டர் உயரமுள்ள படேல் அவர்களுடைய சிலை நிறுவப்பட்டுள்ளது. இது நாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. மாணவர்கள் அனைவரும் இந்த கட்டுரை பகுதியை
கட்டுரையீட்டிலும் உங்களுடைய தமிழ் ஈட்டிலும் எழுதியிருக்கணும். பிழை இல்லாமல் எழுதியிருக்கணும், அழகாகவும் எழுதியிருக்கணும். நன்றி மாணவர்களே, நன்றி.